வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முடிசூடா மன்னர். அந்த மாதிரி காய்கறிகள் பழங்கள்லேயே நல்லா அழகாக முடி வச்சிட்ருக்கிற ஒரு வெஜிடபிள், தலைமுடி, அதாவது கிரீடம் வச்சிட்ருக்கிற ஒரு வெஜிடபிள்னு சொல்லலாம், பழம்னு சொல்லலாம். என்னன்னு யோசிக்கிறீங்களா? கிரீடம் வச்ச பழம் என்ன பேர்? பைனாப்பிள். ஸோ பைனாப்பிள் பற்றி பார்க்க போகிறோம். பைனாப்பிள் நிறைய பேர் வந்து வீதிகளில் பார்த்துருப்பீங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் முழு பைனாப்பிள் வாங்க மாட்டாங்க. போகும்போது ஒரு சாலட் மாதிரி வாங்கி சாப்பிடுவாங்க ரோடோரமில், இல்லை பீச்சஸில் போகும்போதுன்ட்டு, இல்லை சில கல்யாண வீடுகளில் சாலட் மாதிரி வச்சுருப்பாங்க, அப்போ சாப்பிடுவாங்க. பட் முழு பைனாப்பிள் வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முதல்ல காஸ்ட் எஃபெக்டிவ், ரெண்டாவது வந்து ஃபுல் பைனாப்பிளுமே உங்கள் வீட்டுக்கே நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஏன் பைனாப்பிள் சாப்பிட்ணும்? பைனாப்பிளில் ப்ரோமலின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பைனாப்பிள் ரசம் ரொம்ப நல்லது, டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஃபுல் பைனாப்பிள் வாங்கினீங்கன்னா ஒரு நாளைக்கு கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறத ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு மறுநாள் அப்படியே நீங்கள் ரசம் பண்ணி சாப்பிட்டுடலாம். பைனாப்பிள் ரசம் கல்யாண வீடுகளில், நிறைய கல்யாண வீடுகளில் இடம் பிடிக்கும். ஸோ பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பைனாப்பிள் கேசரி, ஸோ எதில் அதை ஆட் பண்ணலாம்? கேசரியில் ஆட் பண்ணலாம். ஸோ அது ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் இருக்கும், கொஞ்சம் ஸ்வீட்டு கொஞ்சம் புளிப்பு, அப்படி டேஸ்ட் இருக்கும். ஸோ இது மாதிரிலாம் காம்பினேஷன் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் இதில் பெப்பர் சால்ட் போட்டு சாப்பிடுவாங்க, பெப்பர் சால்ட் அண்ட் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கம்பைன் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ விதவிதமான ஒரு ருசியில் எடுக்கிறதுலேயும் ஒன்றும் தப்பில்லை. இன்னும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அதுலேயும் சில ஆசிட் இருக்கும், அளவுக்கு மீறி சாப்பிட்டா வாய் புண்ணும் வயிற்றில் புண்ணும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா கொரோஷன் மாதிரி இருக்கும், ஆசிடிட்டி இருந்தாலே கொரோஷன், கொரோஷன் மாதிரி இருந்ததுன்னா நாக்கு வயிற்றுக்குள்ளே இந்த மாதிரி இருப்போம். ஸோ கொஞ்சமாக எடுக்கிறது நல்லது. பட் குக் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஒன்றும் தெரியாது. நான் சொல்கிறது ராவாக சாப்பிட்டது. குக் பண்ணி சாப்பிட்றதுனா கேசரி மாதிரி, பைனாப்பிள் ஜூஸ் மாதிரி, இல்லாட்டி பைனாப்பிள் ரசம் மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பைனாப்பிளில் வந்து வைட்டமின் சி, பொட்டாசியம் இதெல்லாமே நிறைய இருக்குது. டைட்ரி ஃபைபர் நல்லாயிருக்கு. ஸோ டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் செக்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா பைனாப்பிள் ஜூஸ் வந்து நம்ம ஸ்டொமக்குக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால, பாடியில் இருக்கிற டையூரிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால பாடியில் இருக்கிற அன்வான்ட் டாக்ஸின்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் பைனாப்பிளை ஜூஸாக அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். நல்ல ஒரு மிக்சியில் அரைச்சிட்டு வடிகட்டிட்டு கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் உப்பு டேஸ்ட்டுக்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு பிஞ்ச் உப்பு, மிளகுத்தூள் கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஹெல்ப் பண்ணும், உங்களுக்கு வயிற்றை ஒன்றுமே பண்ணாது. ஸோ ப்ரோமலைன் இருக்குது அப்படின்னு முன்னாடியே சொன்னேன், அது என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இன்ஃப்ளமேட்ரி, அதாவது எந்த புண்ணும் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் வயிற்றுக்குள்ளே. ஒயிட் பைனாப்பிள் எடுக்கும்போது ஃபுல்லாக வாங்குங்க, அழகாக தோல் சீவுங்க, அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணுங்கள். இப்போ எவ்வளோ தேவையோ அதை யூஸ் பண்ணிவிட்டு மிச்சமாக ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. ஸ்டோர் பண்ணதை மறுநாள் எடுத்து பைனாப்பிள் கேசரி இல்லாட்டி பைனாப்பிள் ரசம், பருப்பு போட்டு வைக்கிற ரசம் இதெல்லாம் போட்டு பண்ணலாம். ஸோ இதில் இவ்வளோ நல்ல சத்தெல்லாம் இருக்கிறதுனால, ப்ரோமலின் இருக்குது, வைட்டமின் சி இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, டையூரிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ வேர்த்து விடும், டையூரிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தால் பாடியில் இருக்க டாக்ஸின்ஸ் வெளில போகும், எப்படின்னா வேர்வையிலேயே வெளியில் போகும். அது வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அண்ட் அளவாக சாப்பிட கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு இன்டைஜஷன்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் போல் பைனாப்பிள் ஜூஸ் சாப்பிட குடிக்க கொடுக்கலாம், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக குடிக்க கொடுக்கலாம். இல்லாட்டி லைட்டாக டீ போடும்போது, இல்லை அதில் ஒரு ஸ்பூன் கேமலைன் டீ போடும்போது ஒரு ஸ்பூன் பைனாப்பிள் ஜூஸ் அதில் போட்டு குடிக்க கொடுக்கலாம். அது மனம் ரொம்ப நல்லாயிருக்கும், அரோமேட்டிக். பைனாப்பிளோட வாசனை வீட்டில் வச்சிங்கனாலே மனம் சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து என்ன பண்ணும்னா டைஜஸ்டிவ் ஜூஸை செக்ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அதனால் சீக்கிரம் எளிதில் ஜீர்ணம் ஆகிடும். ஸோ பைனாப்பிள் வந்து ஈஸியாக டைஜஸ்டபிள் ஜூஸ் ஆல்சோ. இம்யூனிட்டி பில்ட் பண்ணுறதுக்காக நம்ம நிறைய பழம் சாப்பிட சொல்கிறோம், அதில் பைனாப்பிள் பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல், சரிங்களா? அது இம்யூனிட்டி, ஏன்னா டைஜஷன் நல்லா எய்ட்ஸ் இன் டைஜஷன் நல்லா டைஜஸ்ட் பண்ணி கொடுக்கும், பசியை தூண்டி கொடுக்கும். ஸோ இம்யூனிட்டி பில்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பைனாப்பிள் தாராளமாக கொடுக்கலாம்.